तमसाग्रस्तवत् भानात् अग्रस्तोपि रविर्जनैः ग्रस्त इत्युच्यते भ्रांत्या हि अज्ञात्वा वस्तु लक्षणम். இதுலதான் நாம விவகாரம் பண்ணுவோம். எப்படின்னா அந்த பிரமையை வச்சுட்டே நிறைய விவகாரம் பண்ணுவோம். ஒரு திருஷ்டாந்தம் என்னன்னா, சூரிய கிரகணம் வருது. சூரிய கிரகணம் வரைச்சே கருப்பா தெரியுது. அந்த அந்த கருப்பு என்னதுன்னா அதுதான் ராகு. ராகு வந்து சூரியனை பிடிச்சு விழுங்குறது. ராகு சூரியனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இதுதான் தமசா கிரஸ்தவத். பிடிச்ச மாதிரி தெரியறான், ஆனா ராகும் பிடிக்கல கேத்தும் பிடிக்கல. இங்க சூரியனே நிஜமா அங்க எதுவுமே பிடிக்கல. பிடிக்காட்டாலும் இவன் அப்படி நினைச்சு விட்டான், இவனுக்கு தெரியறதோ இல்லையோ காந்தி பிரமேல, அதை வச்சு பிடிச்சிடான். தமசா கிரஸ்தவத் பானாத், அந்த சூரியன் ராகுவால பிடிக்கப்பட்டவன் போல இவனுக்கு தோன்றது. அதனால வஸ்துதா ஒரு கிரகணமும் இல்லை. அக்ரஸோபி ரவிர்ஜனை, அக்ரஸ்தோபி ரவிர்ஜனை, யாரும் இந்த சூரியனை போக்கல பிடிக்கல, ஆனா இவனுக்கு அப்படி தெரியறது. அதனால அத வாஸ்தவம்னு சொல்றான். அதனால கிரஸ்தா இத்தியுச்சியே பிராந்தியா, சூரியன் கிரகணம் பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு லோகத்துல சொல்றான். ஏன்னா அவனுக்கு தத்துவம் தெரியாது. அஜ்ஞாத்வா வஸ்து லக்ஷணம், தத்துவம் தெரியாம இருந்தாலும் இவன் இன்னைக்கு சூரிய கிரகணம் அப்படிதான் சொல்லுவான். ஏன்னு கேட்டா, தெரியாதவனோட பழகும் போது அப்படிதான் பழகணும். அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தெரிஞ்சவனும் பழகணும்னு சொல்லியிருக்கார். பகவத்கீதையிலே ஒரு ஞானியாக இருக்கிறவனுக்கு அவன் கிருதகிருத்தியான படையாலே எந்த கர்மாவும் பண்ண வேண்டாம் தானே, அப்ப பேசாம இருந்துடலாமே. அப்ப அர்ஜுனன் நினைக்கிறானா, எதுக்கா நாம யுத்தம் பண்ணணும் அப்படின்னு. சுவாமி சொல்றார், யாரு வித்வானாக இருக்கானோ, அதாவது ஞானியாக இருக்கானோ அவனும் பண்ணணும். எதுக்கா பண்ணணும் என்ன பாரு, ஒன்னும் நான் ஞானி தானே, பகவான ஞானி இல்லைன்னு யாராவது சொல்லுவாரா? அப்படி இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா அவருடைய தர்மத்தை அனுஷ்டானம் பண்றானா, கரெக்டா அனுஷ்டானம் பண்றாரு. எதுக்காக இதனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, எனக்கு லாபம் இல்லை, ஆனா மத்தவாளுக்கெல்லாம் லாபம் இருக்கு. என்ன லாபம்னு கேட்டா, என்னை பார்த்து நாலு பேர் திருந்துறா, நல்ல வழிக்கு வரா, அவரே நல்ல தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா, அப்ப நாம பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைச்ச சில பேர் வரா. ஒரு சமயம் நான் பண்ணாம விட்டுட்டேன்னா அப்ப என்ன ஆகும்னா, என்னை பார்த்து பல பேர் கெட்டு போயிடுவான். இந்த மாதிரி இவரே பண்ணலையே, நாளைக்கு அப்புறம் பட உபதேசம், மற்றவாளுக்கு உபதேசம் பண்றது ஒண்ணு, தாம் பண்றது ஒண்ணா இருக்கு, நாளைக்கா அவர் உபதேசத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போடுவான். இந்த மாதிரி பண்ணினா என்னால அவன் கெட்டு போனதாக ஆயிடும். ஸ்ரீதேஜு இமே லோகாக நகுரியாம் கர்ம செய்தம் சங்கரச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமா பிரஜா. இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்காக அவதாரம் எடுத்து வந்து ஜனங்களையே நாசம் பண்ணிட்டதாக எனக்கு ஒரு அந்த மாதிரி தப்பான ஒரு இது வந்துடுமே, இப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா என்னுடைய தர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஞானியாக இருக்கிறவன் எப்படி ஜனங்களோட பழகணும்னு சொன்னா, தான் ஞானி நீ எல்லாம் ஒரு அஞ்ஞானி அப்படிங்கிற ஒரு பாவனையோட பழகப்படாது. நான் புத்தி பேதஞ்சனையே தஜ்ஞானம் கர்ம சங்கினம் தோஷையே சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சாரம். அந்த அஞ்ஞானிகள் ஸ்ரத்தையோடு பல நல்ல காரியங்கள் பண்றான்னு சொன்னா, இவனும் அந்த நல்ல காரியம் பண்றதுக்கு நிறைய ஒரு பிரேரண பண்ணணும். இது ரொம்ப நல்ல காரியம்னு சொல்லி அதை ஊக்குவிக்கணும், தானும் பண்ணி காமிக்கணுமா. ஆனா தான் பண்ணும்போது அஜ்ஞானி பண்றதுக்கும் தியானி பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கணும்னு சொன்னா, அஜ்ஞானி அந்த பலத்துல ஆசையோடு பண்ணுவான் கர்த்தாவாக இருந்துட்டு, இவன் வந்து பலத்துல ஆசை இல்லை, கர்த்தத்துவ பாவமும் தனக்கு இல்லை. குறியாத் வித்வான் ததா அசக்தா சிகீர்ஷோர் லோக சிங்கிரகம். அந்த ஜனங்கள் என்ன பார்த்து உன் சரி இவன் பண்றான்னு தெரிஞ்சுட்டு அதே மாதிரி நாமளும் பண்ணுவான் பிரவர்த்திக்கணுமா நல்ல காரியங்கள்ல, அதுக்காக பண்றான். அந்த விதத்துல பாக்குறச்சே இவன் வந்து அஜ்ஞானியோடு பழகும் போது அவளுக்கு எப்படி புரிஞ்சதோ அதுக்கு தகுந்தாப்பல் தான் பழகணும். அது அதே மாதிரி விவகாரம் பண்ணலாம், தப்பே கிடையாது.
இப்ப சூரியனை வந்து சந்திரன் வந்து ராகு பிடிச்சிருக்கு, கிரகணம் பிடிச்சிருக்கு, சரிதான் அப்படியே ஆமாம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதான். மேகம் வந்து சூரியனை மறைச்சிருத்து அப்படின்னு வேணா சொன்னா ஆமாம் தான் அப்படிதான் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஏன்னு கேட்டா அவ போக்குல போய் தான் அவளோட பழக முடியும். நீ சொன்னது தப்பு, சூரியனை மேகம் மறைக்காது, ராகு பிடிக்காது அப்படின்னு எல்லாம் அங்க சொல்லிடுறதா அவனுக்கு புரிய வைக்கவும் முடியாது. மேல்கொண்டு அவன் எதை நினைச்சிட்டு இருக்கானோ அதுக்கு விபரீதமான சொல்றதுக்காக நம்ம மேல ஒரு அவனுக்கு ஒரு கடுப்பு ஏற்படும், ரோகம் வந்துடும். அப்ப சொன்னத்தை கேட்க மாட்டான், மரியாதை சொன்னது கேட்காட்டா நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அவன் பாவம் நம்மளை பார்த்து கேட்டு போக வேண்டாமே அப்படின்னு ஒரு அனுகிரக புத்தி தான் அந்த ஞானிக்கு. அதான் தத்வத் தேகாதி பந்தேபிய விமுக்தம் பிரம்மவித்தமும் பஷ்யந்தி தேகிவத்து மூடாக சரீராபாச தரிசனம். இந்த சூரியனுக்கு ராகு பிடிச்சிருக்கேன்னு சொன்னார் இல்லையா, அத போல தேகத்தோடு சம்பந்தமே இல்லை இந்த ஞானிக்கு. ஆனால் மத்தவெல்லாம் எப்படி பாக்குறான்னா இவன் தான் தேகி, தேகத்தோடு நமக்கு மத்தியில நடமாடும் தெய்வமாக ஞானியாக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி பக்தி பண்றார். அது அவளுக்கு ஒரு நல்லது தானே இல்லையா. அவனை வந்து ஒரு நல்ல மதிப்போட பார்த்தான்னா அவன் சொன்னத்தை கேட்பா, முடிஞ்ச அளவு கேட்பா. அதனால விமுக்தம் பிரம்மவித்தமும் தேகிவத்து மூடாக பஷ்யந்தி. ஏன்னா அதனுடைய அவருடைய சரீரம் ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்கு, நடமாடுறது வேலை செய்யறதும் இல்லையோ, அதனால அவனும் நம்மளை போல் தான் இருக்கான் அப்படின்னு பார்த்து அவனுக்கு உண்டான மரியாதையை கொடுப்பான். ஆனா வாஸ்தவத்திலே அஹிநிர்வயநீவாயம் முக்த தேகஸ்து திஷ்டதி இதஸ்தத்தாலியமானஹா எத்கிஞ்சித் பிராணவாயுனா. இது ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்தம். ஸ்ருதியிலேயே சொல்லியிருக்கு, பிருகதாரண்யக ஸ்ருதியிலேயே இவனுடைய சரீரம் எப்படி இருக்கு அப்படின்னு கிடக்கு அப்படின்னு கேட்டா அது ஒரு திருஷ்டாந்தம். இந்த பாம்பு இருக்கு, இந்த பாம்பு தன் மேலேந்து மேல இருக்கக்கூடிய தோலை குறிச்சு போட்டுடும், அதாவது போட்டுட்டு அதுல இருந்து வெளியில வந்துடும். சட்டைன்னு சொல்றது பாம்பு சட்டைன்னு, மேல இருக்கிற தோலை அப்படியே கயிட்டி போட்டுட்டு அது மேல போயிடும், அது போயிடும், இது பாட்டுக்கு கிடக்கும். இந்த சட்டை எப்படி இருக்கும், இது ரொம்ப லேசா இருக்கா, இதுல காத்து பட்டுதுன்னா எப்படி அசையும். பாம்பு நழியறதுன்னு நினைச்சுக்க கூடாது, காத்துதான் அதை அசைய வைக்கிறது. ஓ பாம்பு இருக்குன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம், பாம்பு போயிடுது. ஆனா இந்த அதனுடைய சரீரம் இருக்கே பாம்பு மாதிரி தோற்றத்துல அந்த சட்டையானது, அந்த சட்டை அசைறதுக்கு காத்து அது மேல அடிக்கிறது காரணம். இதஸ்தத்தாலியமான எக்கிஞ்சித் பிராணவாயுனா, அதே மாதிரி இந்த ஜீவன் முக்தனுடைய சரீரம் இருக்கு அகி நிர்லயனா பாம்பினுடைய சட்டை, சட்டைன்னு சொல்றோமே மேல் தோல், அது அப்போலதான் இவன் சரீரமும். அது எப்படி வெளிக்காத்து பத்திட்டு ஆடுறதோ அது போல இந்த சரீரத்துல உள்ள பிராணங்கிற காத்து இருக்கு இல்லையா, அதனால இவனுடைய சரீரம் நடமாடின் இருக்கு. இது அவன் பண்றதாக நம்ம நினைக்க கூடாது. ருத்தி சொல்றது ஞானியுடைய சரீரம் நடமாடுறதுக்கு அதுல உள்ள பிராணன் காத்து காரணம், அவன் ஒண்ணு நடமாடல. கிஞ்சித் பிராணவா கிஞ்சித் பிராணவாயுனா இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். ரோதசா நீயதே தாரு யதா நிம்னோன்னதஸ்தலம் தெய்வேன நீயதே தேகா யதா காலோபபுக்திஷம். ஒரு நதி ஓடுறதுன்னு வச்சுருந்தோம், அந்த நதியில ஒரு கட்டை விழுந்திருக்கு, என்ன கட்டை, இந்த கட்டை பாட்டுக்கு மொதந்துட்டு இருக்கு நதி ஜலத்துல, காத்தடிக்கும் போது மேலையும் கீழும் போயிட்டு வருது. ஒரு சமயம் பார்த்தா இங்கேருந்து அங்க போய் ஒதுங்கிறது, ஒரு அங்கேருந்து மறுபடியும் அங்கேயும் கிளம்பி வேற இடத்துக்கு எங்கேயோ போடுறது. அந்த அலை எப்படி போறதோ, அந்த பிரவாகம் இதை எங்க எழுதுன்னு போறதோ அங்கேயே போடுறது. சில சமயம் கீழ் பிரதேசத்துல போறது, சில இடத்துல மேல அடிச்சு தூக்குறது, அங்க எப்படியோ போயிட்டு இருக்கு. நிம்னோன்னதலம் யதா தாரு நீயத்தில், இந்த பிரவாகம் எப்படி அந்த கட்டையை இங்கேயும் அங்கேயும் அலக்கழிச்சுட்டு இருக்கோ, அத போல இவனுடைய தேகம் நடமாடுறதுன்னு கேட்டா தெய்வேன நீயத்தே தேகா. இவன் ஒண்ணும் பண்ணல, எதிர்ச்சியா தெய்வம் வந்து அந்த சரீரத்தை எங்க கொண்டு போறோமோ அங்க கொண்டு போயிட்டு இருக்க, அதுக்கு எப்ப சாப்பாடு வேணுமோ கரெக்டா யாரோ கொண்டு கொடுத்துட்டு போயிடுறா. யாரு ஏற்பாடு பண்றா, சுவாமி தான் ஏற்பாடு பண்றா.
பகவான் வந்து அனன்யா சிந்தையந்தோமாம் ஏ ஜனா பரியுபாசத்தே ஏஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம் அப்படின்னு சொன்னார். இந்த தத்துவஜானிகள் தான் அனன்யமாக பகவத் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவா. பகவானுடைய ஸ்வரூபத்தை தன்னை தன்னை காட்டிலும் வேறானதாக வச்சுக்கொண்டு அவ வைத்து அவ சிந்தனை பண்ணல. பகவத் ஸ்வரூபத்தை தவிர்த்து ஆத்மஸ்வரூபம் வேறு இல்லையே அப்படின்னா அவ பார்த்துட்டு இருக்கா இல்லையா. அதனால அனன்யமாக அந்நியமாக இல்ல வேறானதாக இல்லாமல் அபேதமாக தியானம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா இவாளுடைய யோகக்ஷேமம் யோகக்ஷேமம்னா அவ ஆத்மாவுக்கு ஒண்ணு யோகக்ஷேமம் வேண்டியது இல்லை. அந்த சரீரத்துக்கு பிராரப்த கர்மா முடிகிற பரியந்தம் ஒரு யோகக்ஷேமம் தேவைப்படுறது. அது ஏதாவது பசி எடுக்கும்போது அது ஆகாரம் ஜலம் இதெல்லாம் தேவைப்படுறது. இருக்கிறதுக்கு இடம் தேவைப்படுறது. அப்ப அப்பேற்பட்ட விவசாயம் பண்றதுக்கு யாரு பண்றா அப்படின்னு கேட்டா சுவாமி சொல்றார் யோகக்ஷேமம் வகாமியம் தேஷாம் நித்யாபியுக்தானாம் நானே பண்ணிடுறேன்ட்டார். அவனா பண்ணிக்க போறது இல்லை, அதனால நான் பண்ணி விட்டு விடுறேன். எல்லாருக்குமே அவர் தான் பண்றான். இது தெரியுமோ, லோகத்துல ஒரு சின்ன பூச்சி ஈ எறும்புலேருந்து ஆரம்பிச்சு அது ஏதோ ஒரு சௌக்கியத்தை அனுபவிக்கிறது, அதுக்கு வேண்டியது கிடைச்சி போறது அப்படின்னு சொன்னா இந்த விவசாயம் யாரு பண்றா? சுவாமி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பண்ணலன்னா இதுக்கு வந்து சேராது. ஆனா அவர் பண்ற வியவஸ்தையோட சேர்ந்து இதுவும் பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. நாம பேசாம உட்கார முடியுமா? நீ பண்ணி அதுக்கு பலத்தை நான் கொடுக்குறேங்கிறார். அவர் வந்து எல்லாருக்கும் அவர் தான் வந்து வியவஸ்தை பண்றார். இருந்தாலும் யோகக்ஷேம வாகனம் அவர் தான் பண்றாருன்னு இருந்தாலும் தன்னுடைய ஒரு பிரயத்தனமும் அங்க இருந்துட்டு இருக்கு மற்ற பிராணிகளுக்கு. ஆனா இவனை பொறுத்தவரையில் தத்துவஜானியை பொறுத்தவரையில் அவன் அந்த சரீரம் சௌக்கியமா இருக்கிறதுக்காக ஒண்ணுமே பண்றதில்லை. கர்த்திருத்துவ பாவனையே இல்லை. அதனால முழுக்க முழுக்க பரமேஸ்வரனுடைய கட்டுப்பாட்டுல அந்த தேகம் இருக்கு. அதனால அதை வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுட்ட. தெய்வேன நீயத்தே தேகா யதா காலோப புக்திஷு. யதா காலம் அதுக்கு போகம் என்ன வேணுமோ அந்த விஷயத்த சுவாமியே ஏற்பாடு பண்ணிடுறேன். அதாவது இந்த சமயத்துல விஷயம் வேணும் ஆகாரம் வேணும்னு சொன்னா யாரோ கொண்டு போட்டு விடுவான், கொடுத்துட்டு போயிடுவான், அதை சாப்பிடுவான். இந்த மாதிரியாக அவனுடைய சரீரமானது இவனுடைய ஒரு இச்சையால எந்த காரியமும் பண்ணல, இவனுடைய பிரயத்தனத்தினாலே அது இல்லை. அத பிராரப்த கர்மான்னு சொல்றது. அந்த பிராரப்த கர்மா எப்படி பலத்தை கொடுக்கறதாக இருக்கோ அது போல சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது. தெய்வமே அதை வந்து அந்த விதத்துல கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார்.